வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுன்னா உங்க ஜாக். நாம இந்த வீடியோல தெலுங்குல சங்கராந்தி ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகி வசூல்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்க சூப்பர் ஹீரோ படம் ஹனுமன் மூவி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவில தேஜா சஜா லீட் ரோல் பண்ண அவரோட அமிர்தா ஐயர், வினய், வரலட்சுமி சரத்குமார், வெண்ணிலா கிஷோர் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் பிரசாந்த் வர்மா. வெறும் 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் இதுவரை 150 கோடிக்கு மேலேயே வசூல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மூவியோட ஸ்டோரியை பார்த்தரலாம். சின்ன வயசுல இருந்து மார்வல் டிசி சூப்பர் ஹீரோ படங்களை பார்த்து தானும் சூப்பர் ஹீரோவா மாறணும்னு ஸ்பைடர்மேன், பேட்மேன் இவங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா கிடையாது, அதே மாதிரி தனக்கும் அப்பா அம்மா இல்லாட்டி கண்டிப்பா சூப்பர் பவர் வந்துடும் ஒரு மூட நம்பிக்கையில தன்னோட அப்பா அம்மா கொள்ற வில்லன் அப்படியே இந்த பக்கம் கிராமத்துல சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு சும்மா வெட்டியா சுத்திக்கு இருக்க ஹீரோக்கு ஒரு நாள் ஹனுமனோட பவர் ஒரு ஸ்டோன் மூலமா கிடைக்குது. அவன் அந்த பவரை வச்சுக்கிட்டு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்ச வில்லன் ஹீரோ கிட்ட இருந்து அந்த பவரை கைப்பற்ற ட்ரை பண்றான். இதுல இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை வருது. இந்த சண்டையில யார் ஜெயிச்சா இதான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தறலாம். ரைட்டிங் இந்த மூவிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா எழுதிருந்தாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ மூவிக்கு எது தேவையோ அந்த எலமெண்ட்ஸ கரெக்டாவே வச்சிருந்தாங்க. பேசிக்கா சூப்பர் ஹீரோ மூவினா எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீரோக்கு திடீர்னு ஒரு பவர் கிடைக்கும், அந்த பவர் அவன் உணராம அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் விளையாட்டுத்தனமா. ஒரு கட்டத்துல அந்த ஹீரோவோட ரிலேட்டிவ் இறந்துருவாங்க. அந்த ஹீரோக்கான பொறுப்பு கிடைக்கிறதுக்காக அப்பாவோ அம்மாவோ அங்கிளோ கடைசியா அந்த ஹீரோ அவங்களோட இறப்புல இருந்து உலகத்தை காப்பாத்தணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வந்துடும். இந்த டெம்ப்ளேட்டர் ரொம்ப ரொம்ப அழகாவே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதுவும் வில்லனுக்கான ஆர்க் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ஹீரோ படங்களை பார்த்து பார்த்து தானும் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும்னு கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி ஆகி ஒரு சூப்பர் வில்லனா மாறுறது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. ஹீரோவுமே பவர் கிடைச்ச ஸ்டார்டிங்ல அந்த பவர் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அவங்க அக்கா இறந்துருவாங்க. அப்போல இருந்து அந்த பவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கரெக்டா எடுத்துக்குவாரு. இப்படி ரொம்ப சூப்பரா அந்த சூப்பர் ஹீரோக்கான அந்த எலமெண்ட்ஸ் கரெக்டாவே இந்த மூவில எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மூவில ஹியூமருமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா ஒரு சீன் இருக்கும், நாம எப்படி இங்க பாலையாவை போட்டு ஓட்டி தள்ளுறோமோ கரெக்டா அவங்களுமே அதை கரெக்டா ஓட்டி தள்ளிருப்பாங்க. பாலையா அந்த ட்ரெயின் அனுப்பாத்த ஒரு சீன் இருக்கும்ல, அந்த சீன் அங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சூப்பர் ஹீரோஸ் பண்ற விஷயங்களை அசால்ட்டாவே இந்த ஹீரோஸ் பண்ணிடுறாங்கன்னு கலாச்சி தள்ளிருப்பாங்க தெலுங்கு ஆக்டர்ஸ். பர்ஃபார்மன்ஸ் சொல்லியாகணும், இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தெருக்கி விட்டுருந்தாங்க. குறிப்பா வரலட்சுமி இது வரைக்கும் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மூவில பாசிட்டிவ் ரோல் ஒன்னு பண்ணிருந்தாங்க, சிஸ்டர் ரோல் கரெக்டா இருந்துச்சு. அது ஹீரோயின் அமிர்தா ஐயருக்குமே கேரக்டரை சின்னதா கொடுக்காம கொஞ்சம் டெப்தாவே கொடுத்திருந்தாங்க. அவங்களால அந்த ஊருக்கு சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி அதுவுமே நல்லா இருந்துச்சு. வில்லன் வினயோட கேரக்டர் மட்டும் வீரன் படத்துல பார்த்து பழகினால கொஞ்சம் புதுசா கிடையாது, பார்த்த பழசு மாதிரியே தான் இருந்துச்சு. பட் அவரோட இருந்த வெண்ணிலா கிஷோரோட ரோல் ரொம்ப அழகா இருந்துச்சு. பேட்மேனுக்கு எப்படி ஆல்ஃபிரட் இருப்பாரோ அதே மாதிரிதான் இந்த வெண்ணிலா கிஷோர் நம்ம வினய்க்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோ அஸ் யூஸ்வல் அவரோட பர்ஃபார்மன்ஸ கரெக்டாவே கொடுத்திருந்தாரு, மத்தவங்களுக்கான ஸ்பேஸுமே கரெக்டா கொடுத்திருந்தாரு. இந்த படம் டெக்னிக்கலாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்கேயும் பேசுற அந்த அளவுக்கு தட்டல. ஆனாலும் இந்த மூவியோட பட்ஜெட் வெறும் 20 கோடி ரூபாய் தான். சூப்பர் ஹீரோ படம்னால ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கல, ரொம்பவே நீட்டா எடுத்திருந்தாங்க. மின்னல் முரளி எப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மூவியோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். இதுல நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு. அது என்னன்னா, இந்த மூவியை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே ரொம்பவே நீட்டா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரியே. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், சாமி படம் மாதிரியே இருக்கும். இது சூப்பர் ஹீரோ படமா இல்ல சாமி படமா நம்மளுக்கே குழம்பி இருக்கும். அதுக்குன்னு இது மிகப்பெரிய தப்பு கிடையாது, ஏன்னா மார்வல் டிசிலேயே காட்ஸ் தான் சூப்பர் ஹீரோவா மாறி இருப்பாங்க. தோர், ஓடின், லோக்கி, ஹெலா இவங்க எல்லாருமே காடு தான், அவங்களுமே சூப்பர் ஹீரோவா மாறி இருப்பாங்க. இப்ப கூட ஹெர்குலிஸ் கூட வந்திருப்பாரு. ஏன் நம்ம பிளாக் பேந்தருக்கு கூட அவங்களோட கடவுளை பேஸ் பண்ணி தான் பவர் வந்திருக்கும், அதனால இது அவ்வளவு பெரிய மிஸ்டேக் கிடையாது. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அது சூப்பர் ஹீரோ படம் மாதிரியே இருந்திருக்கலாம், பட் அதுல ஹனுமனுமே கடைசியில் வர மாதிரி வச்சதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த மூவில செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, ஹனுமனை வச்சு ஹனுமன் வந்து சண்டைக்கு போற மாதிரி. அது மட்டும் ஆதிபுருஷ் மாதிரி மாறிடக்கூடாது. மற்றபடி இந்த மூவி ரொம்பவே சூப்பரான மூவி, ஒரு தரமான சூப்பர் ஹீரோ படம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க மார்வல் டிசியோட ஃபேனா இருந்தா ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு அழகாவும் ஹியூமரை கலந்து எடுத்து வச்சிருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹனுமன் மூவிக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 4.25 out of 5. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை வட்டா.